அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 16/9/2023 சனிக்கிழமை. இன்று சந்திர தரிசனம் செய்வதற்கு அற்புதமான நாள். இன்று மாலை நேரத்திலோ அல்லது இரவு நேரத்திலோ சந்திர பகவானை நீங்கள் தரிசித்தீர்களானால் நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த நாளிலே திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே உங்களுக்கு அம்பாளின் அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருத வருஷம், ஆவணி மாதம் 30ஆம் நாள். இன்று காலை 9:32 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின் துதியை திதி ஆரம்பமாகி உள்ளது. இன்று காலை 8:41 வரை உத்தர நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரம் உள்ள நாளாக உள்ளது. இன்று காலை 6:03 வரை சித்த யோகம் உள்ளது. அதன் பின்னர் மரணயோகம் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரையும் உள்ளது. குளிகை நேரம் காலை 6:00 முதல் 7:30 வரை உள்ளது. இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, தேவையற்ற பயத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உள்ளது. நடப்பது எல்லாமே நன்மைக்கு என்று இருக்க வேண்டும். இன்று அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு காலை நேரத்திலே சில நெருக்கடிகள் வந்தாலும் மதிய நேரத்தின் பின்னர் அந்த நிலைமை மாறும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். டார்கெட்ஸை அச்சீவ் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான செய்திகள் உண்டு. இன்று வீட்டில் உள்ள பெரியவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். சொந்த பந்தங்கள் மூலமாக இருந்த நெருக்கடிகள் குறையும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் யோகமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 5 உள்ளது. ரிஷப ராசி அன்பர்களே, தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. சொந்த பந்தங்கள் மூலமாக சில நெருக்கடிகள் வரும். கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். வீட்டிலே உள்ள பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு விரய செலவுகள் காத்திருக்கின்றன, கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு பழைய கொடுக்கல் வாங்கல்களிலே முன்னேற்றம் உண்டு. ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்கள், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், ஆயில் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆயில் கடை வைத்திருப்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மற்றும் சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக உள்ளது. பிபிஓ மற்றும் கால் சென்டரில் பணிபுரிபவர்களுக்கு வேறு நிறுவனங்களிடமிருந்து வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எம்டெக் படித்த மாணவர்கள், எம்காம் படித்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக துர்கை அம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 4 உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, துணிவே துணை, நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக உள்ளது. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். அதே போன்று காதலர்களுக்கும் அனுகூலமான செய்திகள் உண்டு. உங்கள் காதலை இருவீட்டாரும் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மீடியா, தொலைக்காட்சி மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்கள், சினிமாவில் இருப்பவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்கள், யூடியூபராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் நன்மைகள் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். அதேபோன்று மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கு
புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக வாராகியம்பாள் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் மூன்றும் உள்ளது. கடக ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக உள்ளது. சாப்பாடு உணவு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. ஃபுட் அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். ஸ்கின் அலர்ஜி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் பிள்ளைகளால் பெற்றோர் பெருமை அடையும் நாளாக உள்ளது. கல்வி கடனுக்காக அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் வேலை தேடுபவருக்கும் நல்ல செய்தி உண்டு. விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். வீடு இடம் நிலம் மனை வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அல்லது புதிய வாகனங்கள் வாங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியிலே இன்று ஈடுபடலாம். இன்று மதிய நேரத்தின் பின்னர் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று லாபங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக நடராஜ பெருமான் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் எட்டும் உள்ளது. சிம்மராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். குறிப்பாக அரசியல்வாதிகள் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. மக்களின் ஆதரவு உங்களை தேடி வரும். மீடியாக்களின் ஆதரவும் உங்களுக்கு தேடி வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. சொந்த பந்தங்களால் இருக்கின்ற நெருக்கடிகள் குறையும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். தம்பதிகளுக்கிடையே சில மனக்குழப்பங்கள் வரும். அதேபோன்று வீட்டிலே உள்ள பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையும். மருத்துவமனை நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி மற்றும் மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கும், லேப் ஸ்கேனிங் சென்டர் நடத்துபவர்களுக்கும் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு புதிய வியாபார வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி கணபதி வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பிரவுன் நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் ஏழும் உள்ளது. துளாராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாளாக இந்த நாள் உள்ளது. காலை நேரத்திலே நண்பர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மதிய நேரத்தின் பின்னர் அந்த நிலைமை மாறும். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோன்று வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் அல்லது புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள் போன்றவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஐடி பிபிஓ கால் சென்டரில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி தேவி வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் ஐந்தும் உள்ளது. கன்னிராசி அன்பர்களே, ஆதாயமான நாள். தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அற்புதமான நாள். பழைய கொடுக்கல் வாங்கல்களே நல்ல செய்திகள் வந்து சேரும். பழைய கடன்கள் வசூலாவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் நாளாக உள்ளது. இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கும் அனுகூலமான செய்திகள் உண்டு. இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் மற்றும் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று ஆசிரியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் உண்டு. காதலர்களுக்கு அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். பெரியவர்கள் முதியவர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீட்டிலே உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகள் விரய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தேவையற்ற பொருளை வாங்கி குவிக்கக்கூடாது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி தாயார் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பச்சை நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் மூன்றும் உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று வியாபாரத்தில்
போட்டிகள் நிறைந்து காணப்படும். ஊழியர்களாலும் சில பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். நகைக்கடை அழகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், பேக்கர் நடத்துபவர்கள், ஜவுளி வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஃபோட்டோ ஸ்டுடியோ நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். மாணவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும், சொந்த பந்தங்களால் இருந்த நெருக்கடிகள் குறையும். விவாகரத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரங்கள் அமையும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் அற்புதமான செய்திகள் உண்டு. புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வெளிநாட்டிலே பிஆர் மற்றும் கிரீன் கார்டு கிடைப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் அனுகூலமான செய்திகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பிரவுன் நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் இரண்டும் உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று சொந்த பந்தங்களால் இருந்த நெருக்கடிகள் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும் நாளாக உள்ளது. தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும். அதேபோன்று காதலர்களுக்கும் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும், பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்கள் மற்றும் சினிமா சின்னத்துறையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. மெடிக்கல் ரெப்ஸாக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பிரவுன் நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் ஐந்தும் உள்ளது. மகர ராசி அன்பர்களை, முயற்சியால் முன்னேறும் நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு அற்புதமான நாள். முதலீட்டாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ஆசிரியர்களுக்கு அற்புதமான நாள், புதிய பொறுப்புகள் தேடி வரும். அரசு ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும். காவல்துறையினர், இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல யோகமான பலன்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. சினிமா சின்னத்திரை மற்றும் தொலைக்காட்சியிலே பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேய பெருமான் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் நான்கும் உள்ளது. கும்ப ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சொந்த பந்தங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வரும். சகோதரர்கள் மூலமாகவும் சில பிரச்சனைகள் வரும். வீட்டிலே சில குழப்பங்கள் ஏற்படும், கவனமாக இருக்க வேண்டும். சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதேபோன்று வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு அதிகாரிகளின் நெருக்கடிக்குள்ளாவீர்கள். மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். ஊர் சுற்றுவது, ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுவது போன்ற விஷயங்களை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று அரசு ஊழியர்களுக்கு சில பிரச்சனைகள் மாலை நேரத்தில் வர இருக்கிறது, அதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் உள்ளது. இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்ணாக எண் நான்கும் உள்ளது. மீன ராசி அன்பர்களே, அற்புதமான நாள், நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. குறிப்பாக ஐடி பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதேபோன்று வங்கி இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உண்டு. ஃபைனான்ஸ் நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டு. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக உள்ளது. அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வந்து சேரும். மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்கள், கன்சல்டண்டாக இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு.
இன்று ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் கிடைப்பார்கள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மாலை நேரத்தின் முன்னர் பெரியவர்கள் முதியவர்களுக்கு பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீர்கள். வீட்டில் உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக ஊதா நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 5 உள்ளது. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்க, வாழ்விலே எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்க சுதர்சன பெருமாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று பிரார்த்தித்துக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.